ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த பண்ருட்டியை சேர்ந்த பக்கிரிசாமி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சுரப்பூரை சேர்ந்த தேவநாதன் அளித்துள்ள மனுவில் டெல்லியில் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பக்கிரிசாமியிடம் 6,50,000 ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் ஆனால் இதுவரையில் வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளிச்சாணி ஸ்ரீ தர்மதாசா கோவிலில் சுமங்கலி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வயதில் மூத்தோரின் காரில் விழுந்து ஆசி பெற்று தங்களது தாலிக்கு குங்குமம் வைத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து தங்களது குழந்தைகளை கொண்டு பெற்றோரின் கால்களை கழுவி சந்தன குங்குமம் வைத்து வழிபட்டனர். பின்னர் அனைவரும் கோவில் வளாகத்தில் அமர்ந்து கும்பத்தில் வைக்கப்பட்டிருந்த தேங்காயில் தாலி கட்டி பூஜை செய்து வழிபாடு செய்தனர். திருப்பூர் மாவட்டம் சின்ன காளிபாளையம் பகுதியில் 96 மணி நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பயிலரங்க கட்டிடம் திறக்கப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகமும் தனியார் தொண்டு நிறுவனமும் இணைந்து சின்ன காளிபாளையம் பகுதியில் உள்ள அரசு பூங்காவில் உயர் ரக ப்ரீகாஸ்ட் தொழில்நுட்பத்தில் கட்டிடம் கட்ட முடிவு செய்தது. அதன்படி டிமேஜ் நிறுவனம் சார்பில் 96 மணி நேரத்தில் பயிலரங்க கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநகராட்சி ஆணையர் அந்த பகுதி வருங்காலத்தில் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஹிருதாப நாசினி குளத்தில் முதல் நாள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் உற்சவர் வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி கோவில் குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்ற இந்த ஆணி மாத தெப்ப திருவிழாவில் திருவள்ளூர் மட்டுமல்லாது பெரியகுப்பம் ஈக்காடு காக்கலூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீரராகவரை வழிபட்டுச் சென்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தாலுகா அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 161 மனுக்கள் பெறப்பட்டு தனிப்பட்டால் நத்தம் சிட்டா அடக்கம் என 20 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு ஆணை வழங்கப்பட்டன. மீதமுள்ள மனுக்களுக்கு உரிய ஆவணங்களை சரிபார்த்து ஆணைகள் வழங்கப்படும் என மாவட்ட துணை ஆட்சியர் ரேணுகா தேவி தெரிவித்தார். இதனிடையே நீர்நிலைகளில் கழிவுகளும் பாசன வாய்க்காலில் சாக்கடை நீரும் வெளியிடுவதாக கூறி விவசாயிகள் கூச்சலிட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே அமைந்துள்ள பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலம் 76,600 ரூபாய் குத்தகைக்கு ஏலம் விடப்பட்டது. ஐக்கொண்டம் கொத்தவள்ளி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 7.5 ஏக்கர் நிலத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த கோவில் பூசாரியும் தர்மகர்த்தாவும் பராமரித்து விவசாயம் செய்து வந்தனர். இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோவில் நிலம் மீட்கப்பட்டு குத்தகை ஏலம் விடப்பட்டது. இதில் பெருமாள் கோவிலை குலதெய்வமாக கொண்டுள்ள கும்மனூர் உட்பட 18 கிராம மக்களும் கலந்து கொண்டனர். அப்போது இரு கிராம மக்களும் இடையே ஏலம் எடுப்பதில் போட்டி நிலவி வந்த நிலையில் 76,600 ரூபாய்க்கு குத்தகை விடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்திற்குள் நுழைந்து செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை திருடிய மர்ம நபர்களை போலீசார் கைது செய்தனர். கொத்தம்பாடி பகுதியில் சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் இருவர் அங்கிருந்த இருசக்கர வாகனம் செல்போன் 5,000 ரூபாய் திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ஜிபிஎஸ் கருவி கொண்டு ஆய்வு செய்ததில் பாலப்பாடி அருகே இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் இருசக்கர வாகனத்தை எடுக்க வந்த மர்ம நபரை மடக்கி பிடித்தனர்.
அவர் விநாயகபுரம் என்விநாத பகுதியைச் சேர்ந்த தேவா என்பதும் தொடர் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து தேவாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் தொடர் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் நிலையில் வாகனத்தில் வைத்திருக்கும் பொருட்கள் பணம் மற்றும் நகை ஆகியவையும் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல் நிலையங்களில் போலீசார் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதியில் சாகர் சகவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தொடங்கியது. தமிழகம் முழுவதும் 13 கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஆபரேஷன் சாகர் கவாஜ் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் கடல் மற்றும் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் போல் ஊடுருவியவர்களை பிடிக்க மறைன் போலீசார் தொடர்ந்து பயிற்சி செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி அருகே காட்டு பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட மகாவீரர் சிலை அருங்காட்சியகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுப்பட்டி காட்டு பகுதியில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக தொல்லியல் பட்டப்படிப்பு மாணவர்கள் மேற்புற கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 3 அடி உயரம் 2.5 அடி அகலம் கொண்ட மகாவீரர் சிலை கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி உத்தரவின் பேரில் காரியப்பட்டி வட்டாட்சியர் விஜயலட்சுமி தலைமையில் அரசு அதிகாரிகள் மகாவீரர் சிலையை பாதுகாப்பாக மீட்டு விருதுநகர் அருங்காட்சியகத்திற்கு அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் விதிமுறைகளை மீறி சென்ற காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தையொட்டி தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அமைச்சருடன் பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீசார் விதிமுறைகளை மீறி கருவறை சுற்றும் பக்கத்திற்குள் சென்று சாமி தரிசனம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்று விதிமுறைகளை மீறும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த காவலரின் உடல் 21 குண்டுகள் விளங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு 21 குண்டுகள் விளங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது.